பண்ணுங்க. நாம இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நாம சேனல் பத்தி சொல்லுங்க. ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா வீடியோ தனியாக இதுக்குன்னே, அதனால்தான் ரிலையன்ஸ்க்குனே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா ரிலையன்ஸ் அந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே வந்துட்டு நேத்தே வந்துட்டு அந்த ஃபாலை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பெருசாக ஹெல்ப்பாக இருந்தது வந்து ரிலையன்ஸ் தான். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டோட மொத்த சென்டிமெண்ட்டு டைரெக்ஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணது ரிலையன்ஸ் தான். இப்போ இதை தவிர்த்துட்டு மீது எல்லாமே ஓரளவு நெகட்டிவில் தான் இருந்தது, பட் அதையும் க்ளோசிங் பேசிஸில் ஓரளவு கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் ஓவராலாக எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி இறங்குன்ற ஃபீல்டில் தான் வந்து காலையிலேருந்தே இருந்தாங்க. வந்து அப்போவே அதான் சொல்லியிருந்தேன், எப்போவுமே நம்ம ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் எப்பவும் போல் ரிலையன்ஸு இன்றைக்கி மேஜர் சப்போர்ட் வரும் மார்க்கெட்டுக்கு. ஸோ கிளியராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு, பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் ஒரு மேலேருந்து கொஞ்சம் இறங்குச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை நல்லாவே ஹோல்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 11,340 லெவலை கூட திருப்பி லுக் பேக் பண்ணல. இந்த 360 உடச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னுக்குள்ளே போயிடுச்சு. அதாவது வித்தின் 360 இந்த 460 அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் நம்ம பல மாதமாக கிட்டத்தட்ட போன மாதத்துலேருந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே போயிடுச்சு. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 420 ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு. 400 420 அதுவும் ஃபைனலாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 440 ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது நம்ம போன வாரமே கூட பார்த்தோம். ஏன்னா எப்போல்லாம் இந்த 440 போதோ ரிட்டர்ன் பேக், அரௌண்ட் 440 போகும்போது ரிட்டர்ன் பேக், இந்த 440 உடைக்கவே முடியல. ஈவன் இங்கே கூட பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்த ஒரு லெவல் 440 அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இன்றைக்குமே கிளியராக அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த ரன்னிங், அதாவது செல்லிங் ஸ்டார்ட் ஆனது கிளியராக பாருங்கள். இந்த 360 வந்து கீழே வந்து உடைக்கவே இல்லை. திருப்பி மேலே போய் இந்த 400 வந்ததுமே 360 நல்ல சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த 11,360 நல்ல பேஸு மார்க்கெட்டுக்கு. அதை விட இப்போ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 440 உடச்சு பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ 440 மேலே இருக்கிற வரைக்குமே கிளியர் லாங் தான் மார்க்கெட்டுக்கு. ஸோ இதுக்கடுத்து எங்கே இந்த 480, இதுக்கடுத்து மேஜர் லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம 530 தான் இதுக்கடுத்த மேஜர் லெவல். அதை கட் பண்ணும்போது அதுக்கும் மேலே போச்சுன்னா 640 அதுக்கடுத்த லெவல், அதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த 440 ஹோல்ட் ஆகுதானு. ஸோ ஹோல்ட் ஆகிட்டு ஈவன் 460 உடச்சிருச்சுன்னா திருப்பி மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டுக்கு. ஆல்ரெடி பாசிட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டு, பட் இன்னும் அடிஷ்னலாக கிளியராக ஏற ஆரம்பிச்சிடும். மினிமம் இந்த 530 நம்ம ரீசெண்ட் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை. ஸோ சப்போஸ் இந்த 440 உடச்சா கூட ஓரளவு கன்சால்டேஷனில் தான் இருக்கும், ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஏறி இருக்குது. ஸோ வந்து இந்த 360 லெவல் கீழே இப்பொழுதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அஸ் பர் கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா மார்க்கெட்டு நல்ல ஸ்ட்ரென்த்து காமிச்சிருக்கு. மெயின் ரீசன் ரிலையன்ஸ் தான். பட் எனிகோ மார்க்கெட்டுக்கு யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதில் ரிலையன்ஸ் இன்றைக்கி பயங்கரமாக ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கு. ஸோ அதோட சப்போர்ட்டில் இப்போ நாளைக்கு கீழே விழுந்த ஸ்டாக்லாம் இன்னும் கொஞ்சம் ஏறும். ஸோ வந்து ஓவராலாக இதெல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்பொழுதுக்கு இதுதான் வந்து கரண்ட் சென்டிமெண்ட். ஸோ நம்ம வேறு வழி இல்லை, நமக்கு நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகாது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாறிக்கணும் நம்மளை. ஸோ இப்பொழுதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இதை கட் ஆகாமல் மேலே போனாலே இன்னும் வந்து கிளியர் பாசிட்டிவ் நமக்கு ஒரு லைனப் கிடைக்கும். ஸோ இந்த சேனல் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். வந்துட்டு போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் புல்லிஷ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ மந்த்லி கால் அண்ட் புட்டு. ஸோ இந்த மந்த்லி கால் பார்த்தீங்கன்னா கிளியராக இதுதான் வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி அது ஏற்படுத்தின ஸ்ட்ராங் பேஸு மார்க்கெட்டு இந்த இடம் தான். ஸோ இன்றைக்கி கீழே ட்ரேட் ஆனாலும் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெவலை ஹோல்ட் பண்ணிக்கிடுச்சு. ஸோ இந்த 154 இந்த 194 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஈவன் கன்சால்டேட் ஆன லெவல் ஸ்ட்ராங்கான லெவல். ஸோ அது இன்றைக்குமே பாருங்கள் கரெக்டாக அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்போ மார்க்கெட் எப்படி 440 உடச்சதோ அதே மாதிரி இதுவும் 193 உடச்சு
இப்போ மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கிளியர் இண்டிகேஷன், இந்த 193 மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம இதில் லாங்கில் இருக்கலாம். ஸோ இமீடியட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 211, 223, அதுக்கப்புறம் 240, ஃபைனலாக இங்கே 250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரைட் நோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. புட்டு இருக்கிற ஓரளவு எல்லா லெவலையும் உடச்சி கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக இருக்கிற சப்போர்ட்டு இது தான், 134. இதையும் ஹோல்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கு கீழே 112, ஃபைனலாக 90, அதுக்கப்புறம் 80. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நாளைக்கு சப்போஸ் திருப்பி இந்த 155 அப்படிங்கிற ரேஞ்சை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா 174, 190 மேலே போய் ஃபைனலாக 220 வரைக்கும் போகலாம். பட் இப்பொழுதைக்கு இந்த சார்ட் பேட்டர்ன், இந்த சிக்னல், இதை பார்க்கும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சிக்னல் சுத்தமாகவே இல்லை மார்க்கெட்டில். சரி, இந்த ஆப்ஷனில் 11,400. ஸோ 11,300 புட்டு சொல்லவே வேணாம். ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு கீழே போனாலே ஷார்ட் சொல்லியிருந்தோம், பட் ஓப்பன் ஆகும்போதே பயங்கர கேப் டவுன் ஆயிடுச்சு. 20 ரூபாயிலிருந்து ஸ்லோவாக இறங்கி ஃபுல்லாக போயிட்டு ஜீரோ ஆயிடுச்சு. 11,300 கால். ஸோ இதுதான் நேத்தியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு 47. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னாலே நம்ம லாங் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா க்ளோசிங் பேசிஸ்லையும் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தது. ஸோ ஓப்பனிங்கும் அதை ஹோல்ட் ஆகிடுச்சு, அதை பிடிச்சிக்கிடுச்சு. அண்ட் தென் 88 உடச்சிருச்சு. பட் ஆனால் 172 வரைக்கும் போகல. அட் த மேக்ஸ் இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு 150 வரைக்கும். ஸோ இது ரெண்டும் இன்றைக்கி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட ஒரு கால் அண்ட் புட் மட்டும் பார்த்து வச்சிடலாம். ஸோ 11,500 காலு. ஸோ இது இப்பொழுதுக்கு இதுதான் பேஸ், 47. இதுக்கும் கீழே இது வந்து லோவர் லெவல், இதெல்லாம் கீழே போனால் பார்த்துக்கலாம், 36. ஏன்னா எப்போவுமே எந்த டைரெக்ஷனாலும் சேஞ்ச் ஆகலாம் மார்க்கெட்டு. இன்பிட்வீன் 42. இப்பொழுதுக்கு இந்த 47 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66, அடுத்தது 75, ஃபைனலாக இப்போ இதை தான் பிரேக் அவுட் பண்ணி வெளியேறியிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு 80 மேலே இருந்தால் அவங்க லாங் போகலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போஸ் இது கண்டினியூ ஆச்சுன்னா 108 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 125, ஃபைனலாக 140. இதெல்லாம் வந்து கேப் அப் பெரிய லெவல் போகும்போது தான் வந்துட்டு இந்த லெவல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ 200 வரைக்கும் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக. 80 ஹோல்ட் ஆகுதான்னு பாருங்கள். 80 ஹோல்ட் ஆச்சுன்னா ஃபர்தர் லாங் இருக்குது. இதே மாதிரி புட்டு, புட்டு ஃப்ரெஷ் லோக்கிட்டே போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு. ஸோ ப்ரீவியஸ் மேஜர் சப்போர்ட் இது தான், 175. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இப்போ 150 கீழே இருக்கிற வரைக்கும் இதில் நம்ம கிளியர் ஷார்ட் இருக்கலாம். ஸோ இப்போது இது ப்ரீவியஸாக ஏற்படுத்தினாலோ கரெக்டாக அங்கே தான் இருக்குது, 130. ஸோ நம்ம கிளியர் சிக்னல் இருக்குது. இப்போ 130 ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நம்ம 150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 130 ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, கிளியர் ஷார்ட், அவ்வளோதான். ஸோ இங்கே லெவல்ஸ் எடுக்கிறது கஷ்டம், பட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். 110 அண்ட் தென் 92, ஃபைனலாக போச்சுன்னா 70 வரைக்கும் இருக்குது. இதே மேலே பார்த்தீங்கன்னா 230, இது ஒரு மேஜர் லெவல், 280, ஃபைனலாக 310. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல் போகும்போது. ஸோ இப்போ இந்த 150 உடைச்சா தான் அடுத்த ரன், அதாவது புல் ரன், இதுக்கு புல் ரன்னா மார்க்கெட் இறங்குச்சுனா தான் இதுக்கு. ஸோ இன்டர்மீடியட்டாக ஒரு சின்ன சப்போர்ட்டு அரவுண்ட் 195 கிட்ட இருக்குது. ஸோ இப்பொழுதுக்கு இதுதான் வேரியஸ் லெவல்ஸு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்து மினிமல் கொஞ்சமாக ட்ரேட் பண்ணி ங்க. இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். இப்பொழுதைக்கு இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ.